ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வின் அண்ட் ஷைன். இந்த வீடியோவில் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் தேவைப்படுற கனடா பேஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண சில கனடா பேஸ் ஸ்பாட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம். இஸ்ரோ 40 சேட்டலைட் சென்ட் பண்ணியிருக்காங்க. GSAT-31 அப்படின்னு சொல்லப்படுற கம்யூனிகேஷன் சேட்டலைட், தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. GSAT-7A தான் இஸ்ரோ அனுப்பின 39வது சேட்டலைட். இந்த சேட்டலைட்டை வந்து பிரெஞ்சு கொயானால இருந்து அமைச்சிருக்காங்க, கொரியா பேஸ்ல. எங்க அப்படின்னா சவுத் அமெரிக்காவில் இருக்க ஒரு பிளேஸ் தான் வந்து பிரெஞ்சு கொயானா. இந்த வெஹிக்கிள் அப்படின்னா 5VA-247. இது வரைக்குமே கொஸ்டின் கேட்பாங்க, ஸோ பாத்துக்கோங்க. சரி, இந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட்ல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் இருக்கு அப்படின்ட்டு பாக்கலாம். இந்த சேட்டலைட்டோட வெயிட் 2535 கிலோ இருக்குன்னு சொல்றாங்க. KU டிரான்ஸ்பாண்டர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிக்னல்லாம் கிடைக்குது இல்லையா, அதுக்கு வந்து இந்த KU டிரான்ஸ்பாண்டர் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதோட லைஃப் டைம் அதாவதுனாக்கா ஆயில் காலம் வந்து 15 இயர்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் இன் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட், அதாவது என்ன அப்படின்னா பூமி திரைக்கு ஈக்குவேட்டர்ல இருந்து ஒரு 30,000 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிறது தான் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு வந்து பிக்சர் வந்து காட்டுறேன். எதுக்காக இந்த சேட்டலைட் யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ற டிடிஎச் சர்வீசஸ்க்கும், அப்புறம் சேட்டலைட் நியூஸ் பாக்குறதுக்கு, தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷன், நெட்ஒர்க் சர்வீசஸ் நம்ம போன்ல யூஸ் பண்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஸ்பீடா இருக்கிறதுக்கு, இன்னொன்னு ஓஷன்ஸ் லேண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு ரிசர்ச் பண்றதுக்காக இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதான் வந்து GSAT-31 பத்தின ஃபுல் டீடைல்ஸ். இதுக்கப்புறம் சில மிலிட்டரி ஆக்சஸ் பத்தி நம்ம வந்து பாத்திரலாம். சோ நம்ம 6 மாசம் வரைக்கும் பார்க்காம காமனா என்னென்ன மிலிட்டரி ஆக்சஸ் இருக்கோ எல்லாமே வந்து பாத்துக்கலாம். அதுலேருந்து கண்டிப்பா 2-3 க்வெஸ்சன்ஸ் எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கேக்குறாங்க. சோ ஆக்சஸ் பாக்கலாம். இதெல்லாம் சில இது ஷார்ட்கட் மாதிரி பாக்கலாம், சில இது வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஞாபகம் வச்சுற மாதிரி தான் இருக்கும். சோ ஷார்ட்கட்டை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு ஆப்ஷன் பார்த்து ஞாபகத்துக்காக நம்ம வந்து படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் UWS, USA கூட வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா US அமெரிக்கா போயிட்டு வேலை பார்க்கணும், அமெரிக்கா மாப்பிள வேணும் அப்படின்னு கேப்பாங்க இல்லையா. அப்ப வந்து யூத் மாப்பிள வந்து அமெரிக்கா இருக்காரு அப்படின்னு வச்சுங்க. சோ யூத் அமெரிக்கா. இன்னொன்னு ஸ்டில்நெக்ஸ் ஸ்ரீலங்கா. ஓகேங்களா? சோ SL-னா ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லுவாங்க, கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பாத்துருப்போம்ல. சோ வந்து ஸ்டில்நெக்ஸ் தான் ஸ்ரீலங்கா. நெக்ஸ்ட் கசின் கசகஸ்தான். ஓகேங்களா? சோ என்ன அப்படின்னா இந்தியா கூட தான் எல்லாமே வந்து நம்ம பண்றோம். சோ இங்க வந்து கசகஸ்தானுக்கு கே எடுத்துக்கோங்க. சோ கே இந்தியாவுக்கு IND. ஓகேங்களா? சோ கசின் அப்படின்னா கசகஸ்தான் இந்தியா. அடுத்தது நொமாடிக் எலிஃபண்டும் கான்குவெஸ்ட் ரெண்டுமே வந்து மங்கோலியா சேர்ந்தது. ஓகேங்களா? சோ எப்படி ஞாபகம் வச்சுலாம் அப்படின்னா, சோ நொமாடிக் வந்து நோ மோ. ஓகேங்களா? சோ மோமோ அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதுக்கு பதிலா மோனோ இல்ல அப்படின்னா நோமோ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இங்க என்ஓ வந்தா இங்க எம்ஓ வரணும். அதே மாதிரி நம்ம ஹிஸ்டரி படிக்கும் போது மங்கோலியால செங்கிஸ்கான் வந்து ஃபேமஸா கேள்விப்பட்டிருப்போம். அப்ப கான் வந்தா மங்கோலியா வரணும். ஓகேங்களா? சோ கான் வந்து இந்தியாவுக்கு ஒரு கெஸ்டா வராரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நொமாடிக் எலிஃபண்ட்டுக்கு மங்கோலியா, சோ கான்குவெஸ்ட். சரிங்களா? எல்லாத்தையும் வந்து ரொம்ப அக்யூரேட்டா ஷார்ட்கட் எல்லாம் பார்க்க முடியாது, ஜஸ்ட் இதே மாதிரி பாத்துக்கலாம். இன்னொன்னு அவ்யா இந்திரா ரஷ்யா. ஓகேங்களா? சோ ஏர்லைனுக்காக எக்ஸஸ் பண்ணிருப்பாங்க. இந்திரா மோசா வார்த்தை எல்லாமே ரஷ்யாவா தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ரேபிட் ட்ரெடன் உக்ரைன் US நேட்டோ. இதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து தோணல, சோ வந்து அப்படியே படிச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேபிட் RUN ஞாபகம் வச்சுங்க. சோ RUN ரேபிட்னா வந்து அப்படியே ஒரு மாதிரி வார்த்தை அப்படி சொல்லுவோம் இல்லையா, டக்குனு வருதுன்ட்டு. சோ ரன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாகர் மாதா இல்ல அப்படின்னா மவுண்ட் எவரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் கூட அப்படின்னா நேபாள் கூட. இந்த சாகர் மாதாவை சகோர் மாதா அப்படின்னு வச்சுங்க. என்ன சகோ? சகோனா ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா. இது ஃபுல் நேம் என்ன அப்படின்னா சாகர் மாதா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. சோ சகோ அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவுக்கு மேல நேபாள் இருக்கு அப்ப ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு. அடுத்து IBSA-MAR-6 எங்க அப்படின்னா இந்தியா பிரேசில் சவுத் ஆப்பிரிக்கா. சோ இதுல கொடுத்திருப்பாங்க. சோ இந்தியா பிரேசில் சவுத் ஆப்பிரிக்கா அந்த பேர் தான் இருக்கும், வேற எந்த பேரும் இருக்காது. ஷாயாக் ஹாப்டாக் வியட்நாம் கூட பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் டெசர்ட் ஈகல் UAE யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். அங்க ஃபுல்லா வந்து டெசர்டா தான் இருக்கும், அங்க வந்து பண்ணிருப்பாங்க. இந்த மிலிட்டரி ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே சேம் தான், அதெல்லாம் மாறவே மாறாது. அடுத்தது ஷாயாக் கஜின் ஜப்பான்ல பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ சில நேம்ஸ் எல்லாமே அப்படி ஞாபகம் வச்சுட்ட மாதிரி தான் இருக்கும். எங்கெல்லாம் கேட்பாங்கன்னா மேஸ் ஃபாலோவிங் இல்ல பண்ணா ஆட் மன் அவுட் அந்த மாதிரி கேட்பாங்க. சோ ஃபுல்லா பாருங்க. அடுத்து மைத்ரி தாய்லாந்து. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு லேண்ட்ல ட்ரீ வந்து வளருது அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? சோ ட்ரீ வந்துட்டா கண்டிப்பா லேண்ட் இருக்கணும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. மைத்ரி லேண்ட். அடுத்தது கஞ்சர் கிர்கிஸ்தான். ஓகேங்களா? சோ கஞ்சன் கேக் வந்து கஞ்சர் கிர்கிஸ்தான். கிர்கிஸ்தான் கிரிங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ கிரிங்கி போயிருக்குன்னா ரொம்ப கஞ்சமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். கிர்கிஸ்தானுக்கு கஞ்சர் அப்படின்ட்டு பாத்துக்கோங்க. அடுத்தது ஹேண்ட் இன் ஹேண்ட் சைனா. இந்தியாவும் சைனா பண்ணுவாங்க. சோ ஏசியா கண்டினென்ட் ஆசிய கண்டத்துல ரெண்டு பெரிய முக்கிய புள்ளி பெரிய கை அப்படின்னா ஒன்னு இந்தியாவும் இன்னொன்னு சைனாவும் தான். அப்ப ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படின்னா இந்தியா சைனா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மிலான் என்ன அப்படின்னா இந்தியன் ஓஷன்ல நிறைய கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு ஆக்சிஸ் வந்து பண்ணுவாங்க, அந்த ஓஷனை வந்து நிறைய பண்றதுக்காக. அது பேர் தான் மிலான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொன்கன் யுனைடெட் கிங்டம். ஓகேங்களா?
கிங்டம் வந்து கிங் வந்து எல்லாரையும் கொன்னுறாரு அப்படின்னு வச்சுங்க. சோ கிங்டம்க்கு கொன்னுறாரு. சோ யுனைடெட் கிங்டம் கொங்கன். சோ நெக்ஸ்ட் பாக்கலாம். சோ நிறைய இருக்கும் தான், நம்ம எல்லாத்தையும் பாத்துக்கலாம். ஏன்னா 2-3 க்வெஸ்சன் கூட வந்து எக்ஸாம்ல வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இந்திரா, இந்தியா அண்ட் ரஷ்யா. ஓகே, இந்திரா காந்தி ஹிஸ்டரி படிச்சு நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்திரா காந்தி வந்து ரஷ்யா கூட தான் அதிகமா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சிருப்பாங்க. சோ அப்படியே படிச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா இந்து ரானா ரஷ்யா. ஓகேங்களா. அடுத்தது சிம்பாக்ஸ் சிங்கப்பூர். சோ சிம் சின் சிம் சின் சிம் சின் அப்படி பாத்துங்க. சிம்பாக்ஸ் சிங்கப்பூர். மித்ரா சக்தி ஸ்ரீலங்கா. சோ வந்து பக்கத்துல இருக்கு. சோ மித்ரா வந்து ஃப்ரெண்டு மாதிரி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மலபார் இந்தியாவும் யூஎஸ் வந்து பண்ணிருப்பாங்க. சோ இந்தியாவும் யூஎஸ் மலபார் பண்றாங்க. விண்பாக்ஸ் வியட்நாம். சோ விண்பாக்ஸ் விஐ விஐக்கு வியட்நாம். சில பேர் எல்லாமே கண்டுகூட சேர்ந்தே வரும். சோ பாத்துக்கோங்க விண்பாக்ஸ் வியட்நாம். அடுத்தது டோஸ்டி. டோஸ்டி எக்ரூவின் ரெண்டுமே வந்து மால்தீவ்ஸ் கூட தான் இருக்கும். டோஸ்டி பொறுத்த வரைக்கும் 2011 வரைக்கும் இந்தியாவும் மால்தீவ்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்தியா ஸ்ரீலங்கா மால்தீவ்ஸ் மூணு பேருமே சேர்ந்து பண்றாங்க. ஓகேங்களா, 2011 அப்புறமா. சரிங்களா. டோஸ்டி அப்படின்னா மால்தீவ்ஸ் வந்து பக்கத்துல இருக்காங்க, நம்மளோட தோஸ்து அப்படின்னா போச்சுங்க. அதே மாதிரி சகோ வந்து போயிருந்தாங்க, நேபாளுக்கு இருக்கும் ஃப்ரெண்டு. இந்த தோஸ்து வந்து மால்தீவ்ஸ் கூட எக்குவரி மால்தீவ்ஸ் நாப வச்சுக்கோங்க. அடுத்தது ஜிம்மாக்ஸ் ஜப்பான். ஓகேங்களா. சோ ஜே ஜே ஜப்பான் மெரிடைம் அதாவது கடல் சார்ந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து ஜிம்மாக்ஸ் பண்ணிருப்பாங்க. அது கடல போயிட்டு எக்ஸசைஸ் பண்றாங்க, ஜிம்ல பண்றாங்க நாப வச்சுக்கோங்க. தர்மா கார்டியன் ஜப்பான் மிலிட்டரி எக்ஸசைஸ். ஓகேங்களா, ஜிஜே. ஓகேங்களா, சோ ஜிஜே மிலிட்டரி அப்படின்னு வச்சுக்கோங்க. கோப் இந்தியா இந்தியா யூஎஸ்ஏ ஜப்பான். கோப் இந்தியா இந்தியா யூஎஸ்ஏ ஜப்பான் கண்டிப்பா வந்துடும். அயன் மேஜிக் யுஏயும் யூஎஸ்ஓ. இந்தியா இல்லாம அயன் மேஜிக் யாருன்னா யுஏயும் யூஎஸ்ஏ மட்டும் தான் பண்ணுவாங்க. யுஎஸ்ஏ வந்து இரும்பு கண்டு அனுபவிச்சுங்க, அது கூட வந்து யுஏ வந்து வருது அப்படின்னு. ஓகேங்களா. அடுத்தது துர்பாத்ரி பாகிஸ்தானும் ரஷ்யாவும். நெக்ஸ்ட் கமாண்டர் யுஎஸ் பிலிப்பைன்ஸ் ஜப்பான். துர்பாசு பாகிஸ்தான் ரஷ்யா, கமாண்டர் யுஎஸ் பிலிப்பைன்ஸ் ஜப்பான். நெக்ஸ்ட் பாக்கலாம். சோ வருணா சக்தி ரெண்டுமே வந்து பிரான்ஸ் தான் பண்ணிருப்பாங்க. சோ வருணா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நேவிக்காக பண்றது, சக்தி வந்து மிலிட்டரி எக்ஸசைஸ் பண்ணிருப்பாங்க. சோ வருணா சக்தி பிரான்ஸ்க்காக பண்றாங்க. ஓகேங்களா. சோ வருணா சக்தி ரெண்டுமே ஒரே பேர் வரணும் அப்படின்னா வச்சுங்க. வருணா கடவுள் வந்து பாத்தீங்கன்னாக்கா சக்தி இருக்காரு அப்படின்ட்டு. இன்னொரு சூரிய கிரான் இந்தியா நேபாள். ஓகேங்களா, சோ இந்தியாவை தாண்டிதான் நேபாளுக்கு சூரியன் வந்து தெரியணும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சோ சூர்யா நேபாள். சோ இந்தியா நேபாள் சூரிய கிரான். சம்த்ரி பங்களாதேஷ். சம்த்ரி பங்களாதேஷ். வஜ்ரா பிரபாகர் சால்வாக்ஸ் ரெண்டுமே வந்து யுஎஸ்ஏ. எப்படி நான் போச்சுன்னா யுஎஸ்ஏ வந்து வஜ்ரா ஆயுதம் வச்சிருக்காங்க. சோ வஜ்ரா ஆயுதம் அப்படின்னா நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், இந்திரா வந்து கையில வந்து ஒரு ஆயுதம் வச்சிருப்பாரு அப்படின்னு. அது ஆயுதத்தினால நம்ம எல்லாமே ஸ்லேவா இருக்கும் அந்த மாதிரி நான் போச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா யுஎஸ்ல போய் நம்ம வந்து அடிமையா இருக்கும் அப்படின்னு நான் போச்சுக்கோங்க. வஜ்ரா பிரகார் ஸ்லேவாக்ஸ் ரெண்டுமே யுஎஸ்ஏ தான் பண்ணிருப்பாங்க, இந்தியா கூட பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆசி நெக்ஸ் ஆஸ்திரேலியா. சோ ஆச ஆஸ்திரேலியா. கருடா சக்தி இந்தோனேஷியா. கருடா சக்தி இந்தோனேஷியா. வருணா சக்தி வந்து பிரான்சிஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்து அல் நாகா நசீப் நாள் வந்து ஓமன். எப்படி ஞாபகம் வச்சுனா அல் அல் வருது இல்லையா, அல் வந்து ஆல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, சோ ஆல் வந்து யாரு, ஒரு மேன் தான் வந்து ஆல் அப்படின்னு சொல்லுவோம். சோ அல் நாகா நசீமால் வந்து ஓமன். ஓகேங்களா. சோ 3 மாசம் 6 மாசம் கனடா பேஸ் பார்த்தாலும் எல்லா கனடா பேஸ்லயும் இந்த எக்ஸசைஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு 2-3 வந்து மிஸ் ஆயிருக்கலாம். இது வரைக்கும் நீங்க வந்து ஃபுல்லா பாத்து கண்டிப்பா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிட்டா இருந்துச்சு அப்படின்னா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.